மாறிக்கொண்டு தானே இருக்கிறாங்க. இன்றைக்கி அங்கங்கே இப்போ மக்கள் வந்து கட்சிகள் தலைவர்கள் கொடி இல்லாது மண்ணின் உரிமைக்காக மக்களின் நலத்துக்காக போராடுறத பார்க்கும்போது எங்களுடைய உணர்வு மிக்க இந்த விதைகள் வந்து முளைக்கிறதுக்கு தான் அர்த்தம். நீங்கள் பார்க்குறீங்க ஜல்லிக்கட்டுக்கு தன்னடிச்சியாக வந்து மாணவர்கள் போராடினாங்க இளைஞர்கள் போராடினாங்கன்னா அதுவாக வரல. அது பல ஆண்டுகளாக என் இன முன்னோர்கள் எங்களை போன்ற பிள்ளைகள் விளைச்ச விதைகளுடைய விளைச்சல் தான் அது. அதனால் மாறும், மாறாதன்ற அப்படின்னு சொல்லிட முடியும். எல்லாருக்குமே இப்போ ஒரு வாழ முடியாதுன்ற ஒரு பயம் இல்லை, தண்ணி இல்லை, சோறு இல்லை, மழை இல்லை, மண் வளம் இல்லை, எல்லா இடங்களையும் பிரச்சனை அப்படிங்கும்போது ஒரு அச்சம் வருது இல்லை. அந்த அச்சம் எச்சரிக்கை உணர்வாக வரும், அது போராட்ட உணர்வாக மாறும், அது மாற்றத்திற்கான ஒரு பெரிய வடிவமாக மாறும். இப்போ தமிழ்நாட்டில் வளர்ச்சி திட்டங்கள் அதிகமாக இல்லைன்னு சொல்லக்கூடிய இந்த காலகட்டத்தில் அண்ணாதிமுக இரு பிரிவினருடைய இந்த செயல்பாடுகள் குறித்து என்ன சொல்ல நேற்று தினகரன் என்ற ஒரு குட்டை இது குட்டை இல்லை அது அவங்க அவங்க கட்சிக்கு உள்ள இருக்க உட்கட்சி ஜனநாயகம் அது அதில் போய் நம்ம கருத்து சொல்லிட்டு முடியாது, அது அவங்க பிரச்சனை. கதிராமங்கலத்தில் வந்து ஓஎன்ஜிசி நிறுவனம் மூட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, அங்கேயே சொல்கிறாங்க, சென்னையிலே சொல்கிறாங்க. இனிமேலும் மக்கள் போராடணுமா, அதுக்கு தலைவர்கள் ஆதரவு கொடுக்கணுமா? மூட முடியாதுன்னு எப்படி அவங்க சொன்னால் நம்ம எப்படி விட்டு போக முடியும்? மூட முடியாதுன்னு சொன்னால் எப்படி விட்டு போக முடியும்? மதுக்கடையும் மூட முடியாதுன்னு அரசு சொல்லுது, போராடி கொண்டு தானே இருக்கும், அது அப்படியே எப்படி விட்டு போகணும்? கதிராமங்கல மக்களுக்காக நாம் தமிழர் கட்சியின் அடுத்த ஸ்டெப்பை அடுத்த போராடி நீங்கள் பார்க்குறீங்களே போராடி கொண்டே இருக்கிறோம். இல்லைன்னா ஒரு நாள் வந்து விரைவில் இப்போ அப்போ எதுக்காக அதிகாரத்தை நோக்கி போடுறோம்னா இந்த மாதிரி பேரிடர்கள் இருந்து என் நிலத்தையும் வளத்தையும் மக்களையும் காப்பாற்றணுங்கிறது தான் அதிகாரம். மிக வலிமையானது நான் அம்பேத்கர் சொல்கிறதுக்கு தான். இந்த அதிகாரம் வந்து மக்களுக்கானதாக இல்லாமல் தனிப்பெரும் முதலாளிகளுக்கானதாக மாறிட்டது தான் பேராபத்தம். அந்த அந்த இதிலிருந்து மக்களுக்கானதாக இந்த அதிகாரத்தை மாற்றும், மக்களின் நலனை முன்னிறுத்தி கட்டமைக்கப்படுகிற அதிகாரமாக இது மாறும். இப்போ வந்து முடிவு வந்து இருக்கிறதுல யதார்த்த பிரச்சனையை நம்ம புரிஞ்சுக்கணும். காங்கிரஸ் மத்தியில் ஆளும்போதும் சரி, பாரதிய ஜனதா ஆளும்போதும் சரி, என்ன கவனிக்கணும்னா கர்நாடகாவில் வந்து அது ஆளுகிற உயரத்தில் இருக்கு. உண்மை காங்கிரஸ் ஆண்டா இது எதிர்கட்சியாக இருக்குது, இது ஆண்டா காங்கிரஸ் எதிர்கட்சியாக இருக்குது. இப்போ காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கணும், தமிழர்களுக்கான நதிநீரை உரிமையை அந்த சரியாக பங்கிட்டு கொடுக்கணும்னு ஒரு கட்சி பேச்சுன்னா அந்த கட்சி அந்த தோற்று. அப்போ அது என்ன ஆயிருந்தா தேர்தல் வெற்றிக்காக அரசியல் லாபத்திற்காக தமிழ் தேசிய மக்களின் உரிமையை கைவிட தயாராக இருக்குது. இந்திய இறையாண்மை ஒருமைப்பாடு எல்லாம் பேசுகிற அந்த தேசிய கட்சிகள் அந்த மாநிலம்னு வரும்போது அந்த மாநில நலனை தான் முன்னிறுத்தும், மாநில கட்சியாக மாறிக்கிறது. அதுதான் அங்கே இருக்கிற பெரிய பிரச்சனை. இப்போ நம்ம வந்து இதுக்கு ஒரே வழி என்ன இருக்குது, நம்ம மாற்று நீர்வளப்பெருக்கத்துக்கு போகணும். காவிரி சண்டை போட்டுகிட்டே இருக்க முடியாது. இப்போ நாங்கள் வந்தால் எங்களுக்கு வந்து 7 அருவிகள் வந்து ஓடி போய் கேரளாவில் கலக்கிறது. சும்மா கேரளாவில் கடலில் கலக்கிற தண்ணி எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்டால் கூட ஒரு பொதுக்குடிமை தத்துவத்தை ஏற்றுக்கொண்டு பெருந்தலைவர் ஐயா பினராயி விஜயன் தர மாட்டேங்கிறது. இப்போ நமக்கு நீலகிரி மாவட்டத்திலேருந்து 6-7 அருவிகள் வந்து ஓடும், ஆண்டுதோறும் ஓடிக்கொண்டிருக்கும். அம்மையார் இந்திரா காந்தி காலத்தில் பாண்டியார் பொன்னம்பலால் தடுப்பணி அணை கட்டுறதுக்கு முயற்சி செஞ்சுட்டு அடிக்கல் நாட்டிட்டு விட்டுட்டாங்க. இப்போ நாம் அந்த அணையை கட்டி தண்ணீரை தேக்கிட்டால் நமக்கு 75 விழுக்காட்டுக்கு மேலே தண்ணீர் இல்லை, நம்ம தண்ணீர் விடைஞ்சிட முடியும். மேட்டூரில் கொண்டு வந்து தண்ணியை ஊற்றி காவிரி படுகைக்கு எடுத்துக்கிற முடியும். முல்லை பெரியாற்று நீர்ப்பாசனத்துக்கும் பெரிய பெரிய பெரும் குழாய்கள் ராட்சச குழாய்கள் மூலமாக கொண்டு வரும். அமெரிக்காவிலெல்லாம் 3000 கிலோமீட்டர் தண்ணீரை வந்து தண்ணீர் வளமே இல்லாத ஒரு இடத்துக்கு கொண்டு போய் விவசாயம் பார்க்குறாங்கன்னா நம்மளால் முடியாதா? முடியும். அருகில் இருக்கிற மாநிலத்தில் சந்திரபாபு நாயுடு 10,000 கிலோமீட்டர் அவர் உள்ள அவர் மாநிலத்தில் இருக்கிற நதிகளை இணைத்து கொண்டு வர்றார். இப்போ நம்மளால் அதை செய்ய முடியாதா? அதுக்கு நோக்கம் இருக்கணும், அதுக்கான திட்டங்கள். இருக்கிற ஆறுகளை பாதுகாக்காமல் அவ்வளோ ஆறையும் விற்று தின்னாச்சு பொண்ணாச்சு. ஏரி குளங்களை தூர்வாரி பராமரிக்கணும், இருக்கிறதை பராமரித்து புதிதாக நிறைய நீர்த்தேக்கங்கள் தேக்கங்களை உருவாக்கி நமக்கு நீரின் தேவையில் தண்ணீர் வடையை தவிர வேறு வழி கிடையாது. ஏன்னா கர்நாடகாவில் 722 மில்லிமீட்டர் தான் ஆண்டு ஒன்றுக்கு மழை பெய்யும், நமக்கு 950 மில்லிமீட்டர் மழை பெய்யும். நமக்கு 4000 டிஎம்சி தண்ணீர் ஆண்டு ஒன்றுக்கு கிடைக்கும், 1500 தான் பயன்படுத்துகிறோம், மிச்சத்தை என்ன பண்ணுறோம் கடலில். அந்த 2500 டிஎம்சி தண்ணீரை சேமிக்கிறதுக்கான திட்டம் இந்த 50 ஆண்டுகளாக நடக்கலை, அதான் ஆபத்து. நடந்துருந்துச்சுன்னா நம்ம ஒவ்வொருத்தையும் போய் தண்ணியை கையேந்திட்டு வேண்டியது இல்லை. இது நம்ம முன்னோர்கள் செஞ்ச பிள்ளை. மாநில எல்லை பிரிப்பப்போ அந்த காவிரி உருவாகிற இடத்துல வாழ்கிற மக்கள் வந்து தமிழ்நாட்டோட இருக்கிறவங்க தான் கெஞ்சுறாங்க, நம்ம முன்னோர்கள் இல்லை இல்லை நீங்கள் கர்நாடகே போங்கன்னு சொல்லி விட்டுட்டாங்க. அது பிரச்சனை.
அந்த உரிமையை வந்து இடுக்கி மாவட்டத்து பெருந்தலைவர் வந்து பள்ளமாவது மேடாவது இந்தியாவில் தானே இருக்குதுன்னு நினச்சி இந்தியராக இருந்ததுனால வந்து பின்னடைவு அது போயிட்டு. அப்போ இப்போ இருக்கிறதையாவது தற்காத்து கொண்டு இனி வரும் தலைமுறைக்கு தண்ணீர் தவிப்பு இல்லாமல் நிறுத்தணும்னா இதுதான் இருக்குது. அவன்கிட்ட ஒவ்வொரு தடவையும் போய் கேட்டுக்கிட்டு இருக்கேன், அவன் அடிச்சு அடிச்சு எங்களை விரட்ட, நாங்கள் மத்திய அரசுகிட்ட மண்டியிட, அது காதில் பஞ்சு வச்சுக்கிட்டு போக. இப்போ காவிரி மேலாண்மை வரையும் அமைக்கிறதுல என்ன இடையேறு? இப்போ உச்சநீதிமன்றம் கேட்டிருக்கு, இதுக்கு என்ன பதில் சொல்லும் மத்திய அரசு? ஒன்றும் கிடையாது. காவிரி மேலாண்மை வாரி அமைச்சுன்னா காங்கிரஸ் மறுபடியும் அதுதான் அது வந்து இவ்வளவு அப்படியே இல்லை. அதில் ஒரு சட்ட பிரச்சனை இருக்குது. என்ன சட்ட பிரச்சனை இருக்குது? நீங்கள் நர்மதா ஆற்றில் எல்லாரும் தண்ணியை பிரிச்சுக்கிறீங்களா இல்லையா? குஜராத், ராஜஸ்தான், மற்ற நாலு மாநிலங்கள் பிரிச்சுக்கிறீங்க. அது காரணம் இந்த காவிரி மேலாண்மை நீர் மேலாண்மை வாரியம் தான். அதுபோல் எங்களுக்கு மாநில வாரியம் பிரித்தா நாங்கள் கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு, நாங்கள் இங்கே இருக்கிற மாநிலங்கள் பிரச்சனை இல்லாமல் பிரிச்சுப்போம் அமைங்கிறோம். அதுக்கு அமைக்கலையே, இதுதான் பிரச்சனை. இது எல்லாம் அந்த ஓட்டில் தான் இந்த கருத்தரங்க மூலமாக என்ன சார் தனிநபரான டிடிவி தினகரன் வந்து அமைச்சர்கள்லாம் போய் சந்திக்கிறாங்க. நான் அதிமுக பற்றி சொல்ல அமைச்சர்கள்லாம் போய் சந்திக்கிறாங்க. இதை பற்றி உங்களுக்கு உங்கள் கட்சியில் அவர் கட்சி கட்சியில் துணை பொதுச் செயலாளராக இருக்கிறாரு, அதனால் போய் சந்திப்பாங்க. இது அவங்க கட்சி பிரச்சனை, ஏன் சந்திச்சிங்கன்னு கேட்க முடியாது. இது அவங்க இது அவங்க கட்சி அவர் கருத்து சொல்ல முடியாது. டெல்லியில் வந்து பசங்க போராடி வராங்க, அரசு கண்டுகொள்ளாதது உங்களுக்கு என்னென்ன? இந்த நாடு வந்து கார் உற்பத்திக்கு செய்கிற கவனத்தை வந்து சோர் உற்பத்திக்கு செய்யலை. 130 கோடி மக்களுக்கு செல்ஃபோன் கொடுக்குறது எப்படி, கார் கொடுக்குறது எப்படி, இதுதான் யோசிச்சுட்டு இருக்கு. நீருக்கும் சோருக்கு அதுக்கு எந்த சிந்தனையும் இல்லை, எந்த திட்டமும் இல்லை. அப்படி இருந்தால் இயற்கை உரத்துக்கு வரிப்படுமா, ஜிஎஸ்டி வரிப்படுமா? ரசாயன உரத்துக்கு உரமானியம் கொடுக்குறேன்ட்டு இயற்கை உரத்துக்கு இது வரிப்படும், ஜிஎஸ்டி வரிப்படும். வேளாண்குடி மக்கள் 240 பேர் இதில் செத்துருக்காங்க. வட இந்தியாவில் ஒருத்தர் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு போராட்டம் நடத்தும்போது அங்கே இருக்கிற ஒரு சீக்கிய உழவர் வந்து இது தற்கொலை செஞ்சிருக்கார். உடனே இது தேசத்தின் துயரம்ங்கிறார். காரணம் என்ன? அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய கூட்டத்தில் செத்துட்டார். ஏன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் மோடியை எதிர்க்கிறார், பிஜேபியை எதிர்க்கிறார். அதனால் உடனடியாக அது தேசத்தின் துயரம்னு பதிவு செய்யணும். 240 விவசாயிகள் செத்துருக்காங்க. ஒரு வார்த்தை, ஒரு அனுதாபம், ஒரு ஆறுதல் ஒன்றுமே கிடையாது. நம்மளை அவங்க வந்து இந்த நாட்டின் குடிமக்களாகவே மதிக்கல. இப்போ குஜராத்தில் வெள்ளம், உடனடியாக பிரதமர் வந்து உலங்கூர்தியில் ஹெலிகாப்டர் சுற்றி பார்க்குறாங்க. உடனே 500 கோடி அறிவிக்கிறது. இந்த வெள்ளத்தின் சேதத்தினால குஜராத்தின் வளர்ச்சி பின்னடையாதுன்னு வாக்குறுதி தருவாங்க. நாங்கள் வெள்ளத்தில் மிதக்கும்போது ஒரு ஆறுதல் வார்த்தை கேட்ட தொகையை கொடுக்கவே இல்லை. தானே புயலில் செத்தம், வரதா புயலில் செத்தம், பெருவெள்ளத்தில் செத்தம், ஏன்னு ஒருத்தர் வந்து இல்லை. அதுதான் பார்க்க மாட்டாங்க. விவசாயிகள் வந்து விளைநிலத்தை விட்டு வெளியேறணும். விவசாயம் நீங்கள் செய்யக்கூடாது. விதை உங்ககிட்ட இருக்கா? எப்படி விவசாயம் பண்ணுவீங்க? நீங்கள் செஞ்சிடக்கூடாதுன்னு நான் விதையை பறித்து வச்சுருக்கேன். விதையை எதுக்கு பறித்து வச்சுருக்கேன்? விதையை விட்டுட்ட விவசாயி எப்படி நீ விவசாயம் பண்ணுவேன்? இது மிகப்பெரிய உணவு பஞ்சத்தை சந்திக்கும். அப்போ கார்பரேட் முதலாளிகளில் அரிசி இருக்கணும், அவன் கொடுக்குறத வாங்கி சாப்பிடணும், அவன் சொல்கிறதான் விலை. அதை நோக்கி தான் இந்த நாடு நகர்ந்துக்கிட்டு இருக்கு. இப்போ ரேஷன் கடையை மூட போகிறான், ரேஷன் கடையை மூட போகிறான். அதுக்கப்புறம் உங்களுக்கு மானியம் தரேன் வாங்கும்பா. விவசாயி செத்துட்டு அப்புறம் அதுக்கப்புறம் என்ன இருக்குது நாடு? இந்த நாடு நாடு இல்லை, சுடுகாடுன்னு அர்த்தம். அதை நோக்கி தான் போய் கொண்டிருக்கிறோம். I'm Jagmohan Singh. I'm a human rights activist and a people's rights journalist. I'm a friend of Seeman and I'm a friend of the Tamil people. I've come here to express solidarity with the farmers of this region. I will take this problem to Delhi and other areas and I will ensure that these people get full justice and we will not allow any injustice to be done by ONGC or anybody else in this region. We will fight, we will bring a delegation of farmers from Punjab if necessary to express full solidarity with the people of this region. Okay. Thank you.